Bender Forest. Prototypical, the farm. Karthik Shyamalan அவரோட டைரக்ஷன்ல ஒரு படம் மலேசியா ஃபுல்லா எல்லா தியேட்டர்லயும் ஓடிட்டு இருக்கு. நம்ம ஒரு படம் எப்படி என்னன்னு சொல்றது, அப்ப நிறைய பேர் சொல்லுவீங்க அப்ப என்னன்னு சொல்றேன்னு தெரியலனா அப்புறம் என்னத்துக்கு வீடியோ பண்றீங்கன்னு. டோட்டல் பெஸ்ட்ங்க இந்த படம், டோட்டல் பெஸ்ட். 20 வெள்ளிக்கு ஆன படமே கிடையாது, 50 வெள்ளி கொடுத்து பார்க்கணும், டிக்கெட் வந்து விலை ஏற்றணும் இந்த படத்தை பார்க்கறதுக்கு. இது தியேட்டர்ல ஓடுற படமே இல்லைங்க. தியேட்டர் அப்பாற்பட்ட ஒரு விஷயங்கள் இருந்துச்சுன்னா அங்க ஓடக்கூடிய ஒரு படம் இந்த படம். இந்த படத்தை பார்த்தா மலேசியா படம் மாதிரியே இல்லை, இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்கு. ரொம்ப அற்புதமாக, ரொம்ப சிறப்பாக, ரொம்ப வார்த்தைகள், என்ன வார்த்தைகள் தேடுறதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தான் முதல்ல சல்யூட் பண்ணும். ஒவ்வொரு இடத்துலையும் கார்த்திக் சாமலன் தெரிகிறாங்க, அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ், பல போராட்டம், பல முயற்சிகள், என்னென்னமெல்லாம் பட்டு இன்னைக்கு வந்து இந்த படத்தை தியேட்டரில் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையே சொல்கிறேன், இது மலேசியா தியேட்டரில் ஓடுற படமே இல்லை, இதெல்லாம் வந்துட்டு வேற இடத்துல ஓடணும். அதனால தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி இது இங்கே உள்ள படம் இல்லை, 20 வெள்ளி டிக்கெட் வாங்கி கொடுத்து பார்க்குற படம் இல்லை. அந்த அளவுக்கு இந்த படம் வந்துட்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் ஜோனை மலேசியாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டிஃப்ரெண்ட் கதை. எப்போ பார்த்தாலுமே ஒரே மாதிரியான கதைகள் வர இடையில இந்த படத்தை இந்த மாதிரி ஒரு கதையை அவர் விட்டது வந்துட்டு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த மாதிரி கதைகள் வெற்றி பெறும், எந்த கதையாக இருந்தாலும் மலேசியாவில் படம் வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே வரும், யங் டைரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே வரும். கண்டிப்பாக கார்த்திக் சாமலனை ஃபாலோ பண்ணி எங்களுக்கு அடுத்து வர தலைமுறைகள் இவங்களாம், சரியா? ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு கார்த்திக் சாமலனை பார்த்து கண்டிப்பாக வரப்போகக்கூடிய புது புது இயக்குநர்கள், நடிகர்கள் எல்லாமே வந்து இவர் மாதிரி யோசித்து வருவாங்க. அந்த அளவுக்கு படம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படம் வந்துட்டு மலேசியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஜோனை, நான் பார்த்த படங்களில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். படங்களில் வந்துட்டு குறைகள் இருக்கும், இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இந்த இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ குறை இருக்குது, இவ்வளோ குறை இருக்குன்னு குறைகளை தேடி 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 சொல்லலாம். இந்த படத்தில் அந்த மாதிரி தேடி சொல்கிற இடத்துக்கு அளவுக்கு இல்லை, சரியா? ஸோ படம் வந்துட்டு ரொம்ப நல்லா அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப பேர் சொன்னாங்க, அதாவது இது இங்கிலீஷ் படமாக இருக்குன்னு. ஆமாம், உண்மையாக இங்கிலீஷ் படமாக தான் இருக்குது, மலேசியாவில் எடுத்த மாதிரியே இல்லை. ஏன்னா படத்தையே பார்த்தீங்கன்னா மலேசியன் போலீஸ் போட்டிருக்க யூனிஃபார்மே உங்களுக்கு தெரியும், அது மலேசியா படம் இல்லைன்னு, வெளியூரில் எடுத்த மாதிரி அற்புதமாக எடுத்திருக்காரு. ஸோ கார்த்திக் சாமலனுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கை தட்டணும். ஒரு கையில் அந்த ஹெட்ஃபோன் பிடிச்சிருக்கிறதுனால கை தட்ட முடியல, தோலை தட்டுறேன். ஸோ உங்கள் படம் வந்து கண்டிப்பாக வெற்றி பெறணும். இப்போ வந்து வெற்றி பெறணும்னா என்ன செய்யணும், மக்கள் உங்களை தான் நான் கேட்கணும். நான் எப்படி உங்கள்கிட்ட பேசுறதுன்னு எங்களுக்கு தெரியல, எங்கள் கலைஞர்களுக்கு நசமானமே தெரியல. நாங்கள் எதை சொன்னாலும் அது வந்து குறையாக வந்து முடிஞ்சிருது, பிரச்சனையாக வந்து முடிஞ்சிருது. அதுவும் முக்கியமாக நான் என்ன சொன்னாலும் அது அந்த மாதிரி தான் போய் முடியுது, ஏன் அப்படின்னு தெரியல. சரி பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல. வேறு எந்த மாதிரி படம் உங்களுக்கு வேணும், வேறு எப்படி தான் நாங்கள் படம் செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, எந்த மாதிரி படம் கொடுத்தா நீங்கள் தியேட்டரில் போய் பார்ப்பீங்க? இந்த ஒரு படத்தை வந்து தியேட்டரில் போய் பார்க்கலனா டோட்டல் வேஸ்ட். இந்த படத்தை பார்க்கலனா நீங்கள் எல்லாம் உங்கள் ஒரு நல்ல படத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்க. போய் பார்க்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். கிளாங்கில் உள்ள மக்கள், நான் பிறந்த ஊர் கிளாங், புச்சோங் ஸ்லாங்கோ, நான் பிறந்த ஊர். அப்போ ஸ்லாங்கோர் கிளாங்கில் தான் பிறந்தனா ஸ்லாங்கோர் தான் பாருங்கள். ஸோ புச்சோங் கிளாங், தயவு செய்து அங்கே இருக்கிற மக்கள் போய் பாருங்கள். ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்காரு, ஒரு நல்ல ஜோனை. வளரும் கலைஞர்களை வளர்க்கறதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, பட் F2 இன்னைக்கு வந்து இந்தியா படம், எல்லா படங்களும் இன்றைக்கி வந்து மலேசியாவில் வந்து இங்கே வந்துட்டு ஆடியோ லான்ச்லேருந்து என்னென்னமோ பண்ணுறாங்கன்னா காரணம் சப்போர்ட் கேட்டு தான் பண்ணுறாங்க. ஸோ எல்லா படங்களுக்கும், ஸோ அந்த மாதிரி தயவு செய்து 1000 படங்கள் இந்தியாவிலேருந்து வந்தாலும் இந்த மாதிரி ஒரு நல்ல படங்கள் மலேசியாவில் வந்திருக்கும் போது தயவு செய்து அந்த படத்தையும் பார்த்துட்டு இந்த படத்துக்கும் ஒரு செலவு பண்ணி கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்களுக்கு எந்த ஒரு வகையிலையுமே வந்து இந்த படம் வந்துட்டு வேஸ்ட்டுப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கவே இருக்காது. ஐ ப்ராமிஸ் தட், அது உண்மை. தென் மியூசிக் டைரக்டர் சமீசன் மணிமரன் அண்ணனோட சன், செம்மையாக போட்டிருக்கியா மியூசிக். ஐ லவ் த மியூசிக், சீரியஸ்லி ஐ லவ் த மியூசிக். ரொம்ப நல்லா போட்டிருக்கேன். என்னோடய அடுத்த படத்துக்கு நான் உன்னை தான் மியூசிக் பண்ணுறதுக்கு கூப்பிடலான்ற ஒரு ஐடியாவில் கூட இருக்கேன். ஸோ தயவு செய்து, தயவு செய்து என் வீட்டு தோட்டத்தில் த ஃபார்ம், கார்த்திக் சாமலன் இயக்கத்தில் அற்புதமாக வந்த படம், ஜெயா கணேசன்
அந்த கேர்ள் செம்மையாக நடிச்சிருக்கு அண்ட் உண்மையாக ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த படத்தை எல்லாருமே போயிட்டு தயவு செய்து தேட்டரில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் கேட்டு தான் ஆகணும். ஸோ கேட்குறோம், தயவு செய்து நல்ல படங்கள் கொடுத்தா நாங்கள் போய் சப்போர்ட் பண்ணுவோம்னு மக்கள் சொல்லுவீங்க. இது நல்ல படங்க, நீங்கள் போய் பார்த்தா தான் தெரியும் இது நல்ல படம். ஸோ அதனால் போய் பாருங்கள், பார்த்து கண்டிப்பாக உங்களோட ஆதரவை இந்த எங்கள் தம்பி கார்த்திக் சாமணனுக்கு வந்து தெரிவிங்க. ஒரு அற்புதமான படம், என் வீட்டு தோட்டத்தில் எல்லார் வீட்டு மனத்தோட்டத்திலும் சித்தரிக்கக்கூடிய ஒரு படம். தயவு செய்து இந்த படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம், நமக்கும் நல்லதை நடக்கும். நன்றி, வணக்கம்.